ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த காயின் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்எக்ஸ் அதாவது ட்ரான் அப்படிங்கிற காயின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு டைம் வந்து காயின் பற்றி வீடியோ போடும்போது எண்டில் வந்துட்டு உங்களுக்கு எந்த காயினை பற்றி நான் ரிவியூ பண்ணணும் அப்படின்னு கேட்பேன் ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் வேறு வேறு காயின் சொன்னீங்க அதில் அதிகமாக வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்எக்ஸ் ட்ரான் காயின் அப்புறம் ஐசிபி இன்டர்நெட் கம்ப்யூட்டர் காயின் அப்புறம் கார்டனோ ஏடிஏ காயின் ஸோ இதை வச்சு நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்ணேன் இந்த மூணு காயினில் வந்துட்டு எந்த காயினோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறது ஸோ அதில் ஓட் அதிகமாக வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான் டிஆர்எக்ஸ் காயின் தான் ஸோ இந்த டிஆர்எக்ஸ் காயினோட யூஸ் என்ன இதோட அப்ளிகேஷன் என்ன பிளஸ் இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிப்டோ கொரி தமிழ் சேனல் இந்த சேனலில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கிரிப்டோ கரன்சியை பற்றியும் அதோட காயின்ஸை பற்றியும் அப்புறம் அது ரிலேட்டடாக வர அப்டேட்ஸை பற்றியும் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த ட்ரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளாக் செயின் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட மெயின் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான் டெக்னாலஜி வந்துட்டு பீப்புள் எல்லாருமே அவங்களோட டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்களோட மெயின் எய்ம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராஜெக்டை அவங்க என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் லைக் எத்திரியம் ஸோ எத்தீரியம் மாதிரி வந்துட்டு இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணலாம் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷேரிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஸோ இது அவங்க ஃபார்ம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரோட் மேப்பை கிளியராக கொடுத்துட்டாங்க ஃபியூச்சரில் வந்துட்டு என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் இவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ட்ரான் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டீசென்டலைஸ்ட் ஆப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் ஷேரிங் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டீசென்டலைஸ்ட் ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் எடுத்துக்கோங்க இல்லை வந்துட்டு ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி ஆப் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு வீடியோ மீடியா அண்ட் ஆடியோ மீடியா ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆடு கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றோம் நமக்கு வந்து ஒரு ஆட் வருது அப்படின்னா இதுல வர ரெவென்யூ வந்துட்டு யூடியூப் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் எடுத்துப்பாங்க நமக்கு வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க ஸோ இது இல்லாம டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆட் ரெவன்யூ வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கே வந்துடும் ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த மிடில் மேன் போற சார்ஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கே வந்துடும் அது மட்டும் இல்லாம கன்சியூமருக்கும் பாத்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவா அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் இந்த ட்ரான் டெக்னாலஜியோட யூனிக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹை த்ரூ புட் ஹை ஸ்கேலபிலிட்டி இருக்கிறது அண்ட் ஹை அவைலபிலிட்டி இருக்கு அண்ட் இதோட பார்ட்னர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா போலனிக்ஸ் சாம்சங் பிக்டோரன் ஸ்விஸ்காம் பிளாக் செயின் அண்ட் ஒப்பேரா ப்ரௌசர் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான் ஃபவுண்டேஷனோட வந்து பார்ட்னர்ஸா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரான் பவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓன் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு வாலட்டும் வச்சிருக்காங்க பிளஸ் ஸ்கேன் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி ஸ்கேன் இருக்கும் எக்ஸ்ப்ளோரர் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்கேன் வச்சிருக்காங்க பிளஸ் ட்ரான் எக்கோ சிஸ்டம் அதாவது டீசென்ட்ரலைஸ் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு இவங்க வச்சிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக சொல்றேன் இந்த ட்ரான் எக்கோ சிஸ்டம்ல கிரியேட் பண்ண டோக்கன்ஸ்லாம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஆர்எக் பிடிடி யூஎஸ் டிடி ஜேஎஸ்டி சோ இந்த டோக்கன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான் எக்கோ சிஸ்டம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுது இதுல இந்த டிஆர்எக் காயின் தான் வந்துட்டு இவங்களோட ஓன் டோக்கனா வச்சிருக்காங்க என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் யூஸ் பண்றாங்க இல்ல பர்ச்சேஸ் யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஓட்டிங்க்கு யூஸ் பண்றாங்க வித் இன் அண்ட் அவுட் சைட் த ட்ரான் எக்கோ சிஸ்டம் இந்த ட்ரானோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டின் சன் சோ இவருக்கு வந்து வந்து ரொம்பவுமே வந்து வயசு கம்மி இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டி பண்ணார் என்ன அப்படின்னா வார அண்ட் பஃபர்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் ஸோ அவரு கூட வந்துட்டு ஒரு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் மில்லியன் டாலர் வந்து ஸ்பெண்ட் பண்ணார் கரண்டாக வந்து இந்த ட்ரான் ஃபவுண்டேஷனோட சிஇஓவாக இவர் தான் இருக்காரு இவர் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிள் கம்பெனி உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கம்பெனியில் வந்து சீப் ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கிற டெவலப்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பெரிய பெரிய மேஜர் கம்பெனிஸ்லேருந்து வந்தவங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்பிள் லேப்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரான் நெட்வொர்க்கோட ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட் காயின் வந்து இப்போ செகண்டுக்கு வந்து சிக்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் எத்தீரியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் ஆனால் இந்த ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ட்ரான்சாக்ஷன் பர் செகண்ட் பண்ண முடியும் ஸோ உண்மையாலுமே வந்துட்டு பயங்கர ஸ்பீடான ட்ரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் இந்த காயினோட சில ஸ்டாட்டஸிக்ஸ் பார்ப்போம் இந்த காயின் வந்து மார்க்கெட் கேப்பில் என்ன ரேங்க்ல இருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி செவன்த் இருக்கு இதோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டாக ஃபோர்

கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ டாலர் அதாவது ஐஎன்எல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் ருபீஸ் ஸோ இப்போ வந்துட்டு ரொம்பவுமே லோயஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கு ஸோ நீங்க வாங்குறதுக்கான கரெக்டான டைமிங் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த டிஆர்எக்ஸ் காயின் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் தேர்ட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய எக்ஸ்சேஞ்சில் எல்லாத்துலேயுமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்க எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகே இந்த ட்ரான் நெட்வொர்க் அண்ட் இந்த டிஆர்எக்ஸோட காயினோட யூஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கு ஸோ ஃபியூச்சரில் இதோட ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸை விட கண்டிப்பாக ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் இதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த காயினோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ரீவியஸ் டேட்டா வச்சு நான் சொல்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் இந்த காயினோட ப்ரைஸ் வந்து எகைன் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வேல்யூவான செவன்டீன் ருபீஸ் வந்து டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் டாலருக்கு வரைக்கும் சான்ஸ் இருக்கு ஒரு செவன்டி சிக்ஸ் இல்ல செவன்டி செவன் அந்த மாதிரி ஒரு பிரைஸ்க்கு வந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ நீங்க ஏதாவது ஒரு ஆல்ட்ரோ காயின்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் இருந்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நல்ல காயின் அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிருங்க தேங்க்யூ